Hi viewers, நாம இன்னைக்கு டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து சப்பாத்தியோட தோசையோட ஒயிட் ரைஸோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்ப நாம இதை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். சாம்பார் வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு தக்காளி இப்போ இத நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட வந்து கெட்டியா புளிக்காத தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாம இருக்கணும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து இத அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சுக்கலாம். இப்போ நாம வந்து குக்கர்ல செய்ய போறோம். சின்ன குக்கர் ஒன்னு வச்சிட்டு குக்கர் காஞ்சதும் நாம எண்ணெய் ஊத்திக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு பிரிஞ்சி இலை ஒரு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌனாக வதங்கணும். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கம்மி ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கணும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த ஜார்லேயே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இது கூட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதில் தேவைக்கு நாம் இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நாம் இப்போ இந்த குக்கரை வந்து மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுக்கணும். மூணு விசில் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் வந்து வேக வச்சு எடுத்த முட்டையை வந்து நம்ம கொஞ்சமாக கீரல் போட்டு எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக சைடில் வந்து கீரை விட்டுக்கலாம். நல்லா கீரல் போட்டதாக அதோடய உப்பு மசாலாலாம் அதில் ஊறி நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம வந்து பேனை காய வச்சுட்டு அதில் தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் கம்மியாக வைங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். நம்ம வேக வச்சு எடுத்துருக்க முட்டையை வந்து நம்ம இப்போ அதில் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் முட்டையை வேக விட வேண்டாம், இல்லைன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். நம்ம லைட்டாக வேக விட்டுட்டு ஃப்ளேம் ரொம்பவே கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செட்டாக எங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அந்த கிரேவியை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கிரேவியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்டியான எக் கிரேவி ரெடி ஆகிடும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் விவர்ஸ், ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான எக் கிரேவி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ விவர்ஸ்.